புத்த பெருமானின் புனித உடற்சின்னங்கள், அவர் பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் அவரது திருவுருவங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கப்பட்ட தாது கோபுரங்களை ஒரே இடத்தில் வணங்கக்கூடிய வணக்கத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய தாது கோபுரமாக ருவன்வெளி சாய விளங்குகின்றது. கிறிஸ்துவுக்கு முன் 161 தொடக்கம் 137 ஆண்டு முச்சிங்கள ராஜ்யத்தை ஒன்றிணைத்து அரசாண்ட மன்னன் துட்டகைமுனு சுவர்ண மாளிகை கட்டி எழுப்பிய கதைகள் தொடர்பான பல பண்டைய புராண கதைகளும் வரலாற்று சம்பவங்களும் மகாவம்சத்தின் மூலமும் ஜனவம்சத்தின் மூலமும் பரம்பரை பரம்பரையாக சொல்லப்பட்டு வருகின்றன. துட்டகைமுனு மன்னன் நிர்மாணித்த சுவர்ணமாளி தாது கோபுரம் பிற்கால மன்னர்களால் சில சமயங்களில் மறுசீரமைக்கப்பட்டதால் இப்போது அதன் உயரம் 338 அடிகளை கொண்டுள்ளது. ருவன்வெளி சாயவின் சலபத்தல பிரகாரம் மட்டும் சுமார் 5 ஏக்கர் அளவிலானது. சுவர்ணமாளி மகா சாயவே புத்த பெருமானின் புனித சின்னங்கள் அதிகளவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஒரே தாது கோபுரம் இதுவாகும். இதனை துரோணி அளவு புனித சின்னங்கள் என மகாவம்சம் குறிப்பிடுகின்றது. நீர்க்குமிழி வடிவத்திலான கருவறையை உடைய சுவர்ணமாளி தாது கோபுர நிர்மாணிப்பை பற்றி சொல்லப்படுகின்ற வம்ச கதைகளும் துல்லியல் காரணிகளும் ஒன்றோடு ஒன்று பொருந்துகின்றன. பேசா வளலு எனப்படும் அடித்தள மேடைகள் கட்டியெழுப்பப்பட்டுள்ள அடித்தளத்தை தொல்லியல் ரீதியாக ஆய்வு செய்யும் போது இவ்விடயங்கள் அடிப்படைகளுடன் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. பண்டைய வம்ச கதைகளுக்கு ஏற்ப சுவர்ணமாளி மகாசாயவின் 3 அடுக்கு அடித்தள மேடைகளுக்கு மட்டும் 10 கோடி செங்கல் பரப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ருவன்வெளி சாயவிற்குள் பிரவேசிப்பதற்காக 4 திசைகளிலும் 4 நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டாலும் இப்போது கிழக்கிலும் வடக்கிலும் மட்டுமே நுழைவாயில்களை காண முடிகின்றது. ருவன்வெளி சாய பூமியில் சலபத்திர பிரகாரம் கல் அடுக்குகளை பரப்பி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. சலபத்திர பிரகாரத்தில் வந்து விழும் மழைத்துளி நாட்புறத்திலிருந்தும் கீழே வழிந்தோடுவதற்காக நீர்பீலிகளும் செங்கலால் அமைக்கப்பட்ட வட்ட வடிவமான 4 நீர்த்தடாகங்களும் இருந்ததாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. தற்போதைய கிழக்கு வாயிலுக்கு தெற்கு திசையில் சங்கராமாவிற்கு முன்பாக தொல்லியல் திணைக்களத்தால் 2004 உறுதி செய்யப்பட்ட நீர்த்தடாகத்தை காணலாம். சலபத்தல பிரகாரத்தில் 4 மூலைகளிலும் 4 பரிவார கோபுரங்கள் காணப்படுகின்றன. தற்கால பக்தர்களும் ஆய்வாளர்களும் பார்வையிடுவதற்காக மேற்கு நுழைவாயில் முன்பிருந்தவாறு எஞ்சியுள்ளது. பரம்பரை பரம்பரையாக ருவன்வெளி சாய மகா தாது கோபுரத்துடன் இணைந்த வரலாற்று ரீதியான மரபுரிமை வணக்கத்துக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படாத இந்நாட்டு விகாரிகளின் வம்ச கதைகளை ஆய்வு செய்வதற்கான தேசிய கொடைக்கூடமாகும்.